ஃபாரின்ல எல்லாம் வந்து சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து ஒரு பெண்ணோட பீரியட்ஸ் பெயின் கிராம்ப் வந்து எப்படி இருக்கும்னு ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி கொடுத்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. அதை பண்ணதுக்கு அப்புறமா அந்த இளம் வாலிபர்களுக்கு பெண்கள் மேல அவ்வளவு மரியாதை வருது. இவ்வளவு கஷ்டப்பட்டா நீ வந்து வேலைக்கு வர, வண்டி ஓட்டிட்டு வர, இப்படி உன்னால முடியுது அப்படின்றது அது ஒரு ஒரு மரியாதையை உண்டாக்குது இல்லையா. அந்த மாதிரி நம்ம ஊர்ல எதுவுமே கிடையாது. ஒரு பெண்ணை உணர்றதுக்குன்னு ஒண்ணுமே இல்லை. ஒண்ணு சாமின்னு சொல்லி அந்த எக்ஸ்ட்ரீம் போயிடுவாங்க, இல்லாட்டி இந்த மாதிரி கொலை பண்ணிப்போம். சோ ஒண்ணும் நாங்க கேட்கல, நாங்க கேட்கறது ஒரு மரியாதை, அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு, இந்த மாதிரி அஃபெண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இவங்களுக்கு செக்ஷுவல் அபியூஸ் நடந்திருக்க வாய்ப்பு. ஹூஎவர் ஹஸ் பீன் அபியூஸ்ட் வளர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து இன்னொருத்தவங்களை அபியூஸ் பண்ணுவாங்க. சோ அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஒரு விதமான ஹீரோயிசமா கூட இருக்கலாம், பாரு என்னால முடியுது. ஏன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே வந்து நம்ம ஒரு குரூப் ஆக்டிவிட்டி, ஒரு மாப் கிரைம்னு வச்சுக்கிட்டோம்னா ஒருத்தன் ஒருத்தன் சொல்லுவான், பாரு என்னால முடியுது, உன்னால முடியுது. அங்க வந்து அவங்க அது ஒரு ஹீரோடாதான் பாப்பாங்களே ஒழிய பண்றது தப்புன்றது தெரியாது. ஒரு உயிர் துடிச்சிட்டு இருக்குன்றது தெரியாது. இவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் போயிட்டு இருக்கு, அது பியர் பிரஷர். சோ இன்னைக்கு பியர் பிரஷரும் ஒரு முக்கிய காரணம். ஒரு பொண்ணை வந்து எப்படி ட்ரீட் பண்றாங்க, அவ தப்பே கூட பண்ணிருக்கட்டுமே, அவ உயிரை எடுக்கிறதுக்கோ அவளை காயப்படுத்துறதுக்கோ யாருக்குமே அதிகாரம். இதுல என்ன வேடிக்கைனா பெண்களுக்கும் அவங்களோட உரிமைகள் தெரியறது இல்ல. இந்த கிரைம் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எ வொர்க் பிளேஸ் ஹராஸ்மென்ட் தான். ஒரு வேலை இடத்துல தான் நடந்திருக்கு. அந்த பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்லயோ எங்கயோ நடக்கல. அங்க என்ன மாதிரி பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு? சிசிடிவி எங்க? செக்யூரிட்டி பர்சனல் எங்க? இங்கெல்லாம் எங்க? அப்ப எதை நம்பி ஒரு பொண்ணு பாதுகாப்பு அங்க வேலை செய்யும்? சோ இப்ப இந்த மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு வந்து விசில் ப்ளோயிங் ஒன்னு இருக்கு. வேலை இடத்துல ஒரு தவறு நடந்துச்சுன்னா தட்டி கேட்கறதோ இல்ல போட்டி கொடுக்கறதோ இருக்கு. அப்படி பண்ணா வேலை இடத்துல இருக்கவங்களே ஒருத்தவங்க ஒருத்தவங்க எதிரி ஆவாங்க. உன்னை என்ன பண்றேன் பாருன்ற ஒரு வெஞ்சன்ஸ் வரும். அதுவும் ஒரு முக்கிய காரணமா இருக்கலாம். சோ இந்த மாதிரி பல காரணங்களாலதான் ஒரு குற்றம் நடக்குது. அது வந்து இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சாதான் நமக்கே தெரியும். ஆனா டிலேடு ஜஸ்டிஸ் வந்து வேஸ்ட் தான். ஏன்னா அதுக்குள்ள வந்து வெறுத்துரும். அவங்க அப்பா அம்மாவுக்கு இப்ப இருக்கிற ஒரே ஆறுதல் அந்த நீதி கிடைச்சால் மட்டும்தான். சரி, பொண்ணோடைய மரணத்துல ஒரு நீதி கிடைச்சிச்சுன்னு அதையும் நம்ம டிலே பண்ணி பெண்களையும் அவமானப்படுத்தி இதுல போராட்டம் நடத்துறவங்க மேலேயும் அடிதடி பண்ணி என்ன வாட் டு வி கெயின்ன்றது இருக்கு. சோ டெஃபினட்டா இது ஒரு பாடம். இது வந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயதான கிழவிகள் வரைக்கும் பாலியல் வன்முறைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம இப்படி பேசிட்டே தான் இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு கொடூரமா நடக்குதுன்றதுனால நம்ம இவ்வளவு பதறி போய் பேசிட்டு இருக்கோம். பட் சம்பவம் பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை தான். ஒரு வொர்க் பிளேஸ்ல விசில் அடிக்கிறது, செக்ஷுவல் கமெண்ட்ஸ், கண்ணடிக்கிறது, தொடுறது, பாடி ஷேமிங், இது எல்லாமே வந்து செக்ஷுவல் அபியூஸ்ல வரும். ஆனா நிறைய பெண்களுக்கு இது தெரிய கூட தெரியாது. கம்பெனிஸ்ல அதெல்லாம் சகிச்சுட்டு தான் இருக்காங்க. அங்க விட்டோம்னா அது அப்படியே வளர்ந்து 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 இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமையில வந்து நிற்கும்.